அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தலைமை ஹாஜி என்ற பதவியை பற்றி நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பும் இல்லை, அறிந்து வைத்திருக்கவும் இல்லை. தலைமை ஹாஜியின் வரலாறுகளையும் அந்த பதவியின் சிறப்புகளையும் முழுவதுமாக எடுத்து கூறும் வகையில் இதுவரை எந்த விதமான பிரத்யேக வீடியோவும் யூடியூப்பில் கூட யாரும் வெளியிடவில்லை. இதற்கிடையே பல சிரமங்களுக்கு மத்தியில் பல மாதங்கள் ஆய்வு செய்து முகலாயர்கள் காலத்தில் இருந்து இன்று வரை பல்வேறு வகையான ஆதாரங்களை திரட்டி இந்த வீடியோவை உங்களுக்காக வெளியிட்டுள்ளோம். எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும். நீங்கள் தலைமை ஹாஜியை வெறுப்பவர்களாக இருக்கலாம், அல்லது விமர்சனம் செய்பவர்களாக இருக்கலாம், ஏன் நம்மில் சிலர் ஆதரிப்பவர்களாக கூட இருக்கலாம். உங்கள் கண்ணோட்டம் எதுவாக இருந்தாலும் இந்த காணொளியை அல்லாஹுக்காக முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நிச்சயமாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். தலைமை ஹாஜி என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் நோன்பு போன்றவற்றுக்கெல்லாம் புரிந்த முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்துச்சுல, இஸ்லாமிய ஆட்சி நடந்தி சமூக வலைதளங்கள்ல பேஸ்புக்குகள்லயும் வாட்ஸ்அப்புகள்லயும் ரொம்பவும் இன்னைக்கு ஈஸியா தலைமை ஹாஜிகளை விமர்சனம் பண்றது, ரொம்ப வந்து ஏராளமா பேசுறது, நகைச்சுவையா கிண்டல் பண்றது, இது மாதிரி எல்லாம் பல பேர் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாபர் மசூதி என்ற பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது, அங்க ஒரு முதியவர் மாட்டிறைச்சியின் பெயரால் அடித்து கொல்லப்பட அகலாக் என்கிற முதியவர் கொலை செய்யப்படுகிறார். ஆசிஃபா என்ற 8 வயசு பிள்ளை நம்முடைய பிள்ளையை சின்னா பின்னமாக்கி சிதைத்து தூக்கி போட்ட எங்களுடைய தலைமை ஹாஜி சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் புதிதாக ஒரு தர்காவை கட்டி அதை ரிப்பன் வெட்டி தன் பொற்கரங்களால் அந்த தர்காவை திறப்பு விழா நடத்தி திறந்து வைத்து அங்கு போய் நாங்கள் தர்கா வழிபாடு செய்வோம், முடியுமா? அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ஜமாத் சுன்னத் ஜமாத் தலைவர், காயல்பட்டினம் சுன்னத் ஜமாத் தலைவரும் அவருடைய மகனும் பிறையை பார்த்து அதையும் தலைமை ஹாஜிக்கு அறிவிக்கிறாங்க. ஏத்துக்க முடியாது, ஏன்னா 6:57 அறிவிச்சிட்டாரு. 6:57 இவருடைய பேட்டி வருகிறது, பிறை தெரியவில்லைன்னு சொல்லி பிறையை பார்த்து அந்த ஜமாத்துல் உலமா அறிவிக்கிறது. ஜமாத்துல் உலமா கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மதரசா மாணவர்கள் பிறையை பார்த்து அந்த தகவலை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. தலைமை ஹாஜி ஏற்றுக்க முடியாதுன்றாரு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, எனக்கு கவர்மெண்ட் சொல்லலப்பா, நீ ஜமாத்து உலமாவது எதை எழுந்துட்டு போய் தொலை அப்படின்ட்டாரு. 7/2016 கையெழுத்து போட்டு அன்னைக்கு இருந்த டிஇஓ இது மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறாங்க, தொடக்க கல்வி அலுவலர், அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறாரு. இப்போ எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் அது போகுது. அப்போ நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அத்தா நாளைக்கு லீவு இல்லையாம்தா, நாளை கழிச்சு தாத்தா லீவு, பிறந்தா நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் விட்டு 4 மணிக்கு பிள்ளைங்க வரும்போது சொல்லி விட்டாங்க. بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the Beneficent, the Merciful. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பீஸ் டிவியின் மூலமாக பல்வேறு மார்க்க விஷயங்களையும் பல மசாயில் தொடர்பான பிரச்சனைகளையும் சமூகத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களுக்கு குரான் ஹதீஸ் அடிப்படையில் பல தீர்வுகளையும் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலின் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்பது ஒரு மாறுபட்டதாகவும் அதே நேரத்தில் ஒரு தனி மனிதரை பற்றிய ஒரு வரலாற்று சிறப்பையும் அவர்களுடைய அந்த மாண்புகள், அவங்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது, அவங்களுடைய சிறப்புகள் எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பிரத்யேகமாக பார்க்க இருக்கிறோம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, தலைமை ஹாஜி என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் நோன்பு போன்றவற்றுக்கெல்லாம் பிறை பார்த்து அறிவிக்கிற பதவி வகிக்கக்கூடிய இந்த தலைமை ஹாஜிகள் அவர்களுடைய வரலாறுகள் சிறப்புகள் இதையைத்தான் நாம இன்றைய தினம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தலைமை ஹாஜிகளுடைய இந்த சிறப்புகள், அவங்களுடைய வரலாறுகள் இது எல்லாம் தெரியாதவர்களாகவே நம்மள பல பேர் இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நீங்க வந்து சுருக்கமான முறையிலையும் தெளிவான முறையிலையும் தலைமை ஹாஜியினுடைய அந்த பவர் எப்படிப்பட்டது, அவங்களுடைய வரலாறு எப்படிப்பட்டது, அவங்களுடைய சிறப்புகள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் இந்த ஒரு காணொலியிலே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த தலைமை ஹாஜிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் இந்த தலைமை ஹாஜிங்கிற பொறுப்பை பற்றி முதல்ல நம்ம பார்க்கிறதா இருந்தா, இது ஏதோ இன்றைக்கு நேற்று உருவான பொறுப்புகள் கிடையாது. அப்ப இந்த தலைமை ஹாஜிகள் என்கிற இந்த பதவிகள் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளாக வழக்கத்துல இருக்கிற ஒரு பதவி. எப்போது என்று பார்த்தீங்கன்னா, இந்த முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் நடந்துச்சுல, இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது
அந்த முஸ்லிம் மன்னர்கள் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டங்களில் அவர்களால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் இந்த ஹாஜிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஹாஜின்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போனவர்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம என்ன நினைச்சிருப்போம், ஹாஜின்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் நடப்போம். ஆனால் ஹஜ்ஜுக்கு போறதெல்லாம் அங்க அன்னைக்கு அந்த பதவி உருவான காலத்தில் ஹஜ்ஜுக்கு போனவர் என்கிற வழக்கமெல்லாம் கிடையாது. ஹாஜின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அந்த போஸ்டிங்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் அந்த மாதங்களை பிறை பார்த்து மாதங்களை முடிவு செய்வார். இது ரமலான் மாதம், இது ஷாபான் மாதம், இது ஷவ்வால் மாதம், இது மொஹரம் மாதம் என்று மாதங்களுக்கான பிறையை பார்த்து பிறை அறிவிப்பு செய்து பெருநாள் நோன்பு இதையெல்லாம் தீர்மானிக்கிற இடத்துல ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர்கள் தான் இந்த தலைமை ஹாஜிகள். அப்ப முதல்ல இந்த விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறோம். அப்ப இந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த தலைமை ஹாஜி என்கிற வழக்கம் உருவாகிறது. அதன் பிறகு வெள்ளையர்களுடைய ஆட்சி, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வருகிறது, பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்த போது என்ன நடக்குதுன்னா, இந்த பிரிட்டிஷும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றி கொண்டார்களே தவிர மதம் சார்ந்த வழிபாட்டு விடயங்களில் இந்த பிரிட்டிஷார் தலையிடவில்லை. உதாரணத்துக்கு இப்ப ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு மன்னர் ஆட்சி செய்கிற ஒரு இடத்தை கைப்பற்றிட்டாங்க, அங்க பிரிட்டிஷுடைய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னா, அதற்கு உட்பட்டு இருக்கிற கோயில்கள், அந்த கோயில்கள்ல எப்படி நிர்வாகம் பழைய அந்த மன்னர் ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததோ அதுல போய் பிரிட்டிஷ் போய் மூக்க நுழைக்கல. அப்ப அந்த கோயில்ல எப்படி அந்த பிராமணர்கள் அவங்க நிர்வகிச்சு கொண்டு அந்த கோயிலுடைய கட்டுப்பாடுகள் வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்ததோ அதே போல தொடர்ந்தது. அது போல பள்ளிவாசல்கள்ல இமாம்கள், முஃப்திகள், அது போல இந்த பிறையை அறிவிக்கக்கூடிய மாதங்களை சொல்லக்கூடிய இந்த ஹாஜிகள் என்கிற பதவியெல்லாம் அப்படியே அவர்கள் அப்படியே அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டாங்க. வெள்ளைக்காரங்க வந்து இதுல எதுவும் குழப்பம் பண்ணல, மற்றவர்களுடைய மதத்தை அவங்க மதிப்பளிக்கணும்னு நினைச்சு அந்த வெள்ளைக்காரர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட இந்து மத வழிபாட்டு உரிமைகள்லையோ அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்லையோ பழக்க வழக்கங்கள்லையோ இந்த வெள்ளைக்காரங்க தலையிடல. அதே போல முஸ்லீம்களுடைய பழக்க வழக்கங்கள்லயும் அவங்க தலையிடல, அவங்க அவங்க ஜென்டலா நடந்துகிட்டாங்க. இப்படி வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி வந்த போதும் அப்போதும் இந்த பதவியில இருந்தவர்கள் தலைமை ஹாஜிகள் என்று சொல்லக்கூடிய இந்த பதவி அப்படியே இருக்கிறது. இவங்க தான் அப்போதும் இந்த பெருநாள் நோன்பு, வெள்ளக்காரங்காலத்திலயும் நமக்கு பெருநாளா இருக்கும்ல, நோன்பு இருக்கும்ல, அப்ப அந்த மாதிரி நேரங்கள்லையும் முஸ்லிம்களுக்கு பெருநாளை நோன்பை பிறை பார்த்து அறிவிக்கிற அந்த பணியை சீரும் சிறப்புமாக செய்து வந்தவர்கள் தான் இந்த தலைமை ஹாஜிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள். அதன் பிறகு சுதந்திர இந்தியாவும் வருகிறது. இந்த சுதந்திர இந்தியா, இந்தியா சுதந்திரம் பெற்று ஒரு மக்களாட்சி நாடாக வந்துருச்சு, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதமர் நேரு வந்து பிரதமராக இருக்கிறாரு. இப்படி இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறிய பிறகும் அப்போதும் இந்த தலைமை ஹாஜி என்கிற வழக்கத்தை யாரும் மாற்றவில்லை. அப்ப எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த அந்த பதவின்னு பாருங்க. அந்த பதவியினுடைய சிறப்பு என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு அப்படியே வழி வழியாக மோலாயர் காலத்திலிருந்து, ஆற்காடு நவாபுகளுடைய காலத்திலிருந்து, அந்த ஹைதராபாத் நிஜாம்கள், இப்படி எங்கெல்லாம் இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ அங்க இந்த பதவி முறை அறிமுகமாகிறது. அந்த பதவி முறைகள் அப்படியே கண்டினியூ ஆகிறது. வெள்ளக்காரன் காலத்திலையும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதன் பிறகு சுதந்திர இந்தியாவிலையும் அப்படியே கண்டினியூ ஆகிறது. இன்னைக்கு இந்த 2020 வரைக்கும் இந்த தலைமை ஹாஜி என்கிற அந்த போஸ்டிங்கு அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிற அந்த வரையறைக்கு உட்பட்டு தொடர்ச்சியாக அது வழி வழியாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பழமையான ஒரு தொன்மையான ஒரு பதவி என்பதையும் நாம இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனாலதான் இந்த பதவிக்கென்று இருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த ராஜ மரியாதையை அந்த மன்னர்கள் காலத்திலிருந்து இன்றைக்கு மக்களாட்சி நடந்து கொண்டிருந்த 2020 வரைக்கும் இந்த தலைமை ஹாஜி என்கிற பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த பதவிக்கு அவ்வளவு விசுவாசமாக நேர்மையாக நடந்திருக்கிறாங்கிறதையும் நாம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, ஃபேஸ்புக்குகள்லையும் வாட்ஸ்அப்புகள்லையும் ரொம்பவும் இன்னைக்கு ஈஸியா தலைமை காட்சிகளை விமர்சனம் பண்றது, ரொம்ப வந்து ஏராளமா பேசுறது, நகைச்சுவையா கிண்டில் பண்றது, இது மாதிரி எல்லாம் பல பேர் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த தலைமை காட்சிகளுடைய அந்த நேர்மைங்கிறது நாம எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு நேர்மையானவர்களை பார்க்க முடியாது. எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் சொன்னா, நம்ம கதைகள்ல கேள்விப்பட்டிருவோம், கட்டுக்கதைகள், கற்பனை கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம், இது மாதிரி அரசருக்கு அப்படி விசுவாசமாக இருந்தார்கள், மெய் காப்பாளர்களாக ஒருத்தர் இருப்பாரு, இந்த கட்டப்பா மாதிரி அப்படி விசுவாசமா இருந்தாரு, அவர் அந்த 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 சிம்மாசனத்துல யார் ராஜாவா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக உயிரை கொடுத்து அப்படி உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்லி
கற்பனை கதைகள் கட்டப்பா அப்படி இப்படின்னு நம்ம எட்டப்பான்னு ஏதாவது ஒண்ணு படிச்சிருப்போம், அந்த கதைகளை படிச்சிருப்போம். ஆனால் உண்மையிலேயே நம்மோடு இப்ப ரத்தமும் சதையுமாக ஒரு மனிதராக இன்னைக்கு நிஜமான ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த ராஜ விசுவாசிகளாக அரசாங்கத்துக்கு அவ்வளவு நேர்மையாக இருந்தவர்கள் தான் இந்த தலைமை காட்சிகள். அப்ப அன்றைக்கு மன்னராட்சி முகலாயர்களுடைய ஆட்சி நடந்துச்சு, ஆற்காட்டு நவாபுகளுடைய ஆட்சி நடந்துச்சு, ஹைதராபாத்ல நிஜாம்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அப்ப இப்படியெல்லாம் முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி நடந்த போது அந்த முஸ்லீம் ஆட்சியிலே எத்தனையோ அனாச்சாரங்களும் நடந்திருக்கிறது. அதாவது முஸ்லீம் மன்னர்னா பேரு தான் முஸ்லீம் மன்னரா இருப்பாரு தவிர இஸ்லாமிய ஆட்சியவா நடத்தினார் அவரு? எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. பேரு முஸ்லீம் ஆட்சி, ஆனா முஸ்லீமுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த ஒரு முஸ்லீம் மன்னரும் ஹஜ்ஜுக்கு போனதில்லை, ஹஜ்ஜு செஞ்சதே கிடையாது. அப்ப ஒரு மன்னரா இருக்கிறாருன்னா அவருக்கு எல்லாமே தகுதியில் இருக்குதல, அவர் நினைச்சா ஹஜ்ஜு செய்யணும்ல, ஹஜ்ஜு கடமை தானே. ஆனால் எந்த ஒரு முஸ்லீம் மன்னராவது முகலாய மன்னராவது ஹஜ்ஜுக்கு போய் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க ஹஜ்ஜுக்கு போனதே இல்லை. அந்த முஸ்லீம் மன்னர்கள் எப்படி மற்ற மன்னர்களைப் போல அந்த புறங்கள்ல பெண்களோடு அஜால் குஜாலாக வாழ்ந்தவர்கள் தான் நம்ம முஸ்லீம் மன்னர்கள். அப்படி முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது அந்த ஆட்சிக்கு ராஜ விசுவாசத்தோடு இருந்து அன்றைக்கு அந்த ஆரம்பிச்ச அந்த ராஜ விசுவாசத்தை இன்றைக்கு வரைக்கும் யார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி விசுவாசமாக நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் தலைமை காஜிகள். அப்ப அன்றைக்கு அந்த மன்னர்களுடைய காலம் எப்படி இவ்வளவு மோசமான நடைமுறை இருந்துச்சு. இந்த அக்பர் வந்து ஒரு புதிய மதத்தையே உருவாக்குறார், தீன் இலாகின்னு சொல்லி இஸ்லாம் இந்து கிறிஸ்தின் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு குழப்பி ஒரு மதமா புதுசா ஒரு மதத்தையே உண்டாக்குனாரு. முருத்ததாகி இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் ஒரு புதுசா மதத்தை உண்டாக்கிய அந்த காலகட்டத்துல கூட தலைமை காஜிகள் அரசுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்களே தவிர அரசுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட அவங்க நடத்தியது கிடையாது. அந்த அளவுக்கு ராஜாக்களுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள். அதன் பிறகு வெள்ளையர்களுடைய ஆட்சி வந்துச்சு. வெள்ளைக்காரனுடைய ஆட்சி காலத்துல யாச்சு இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக ஏதாவது எத்தனையோ பள்ளிவாசலிலே ஒரு சாதாரண அஜரத்து பயன் பண்ணுவாங்க. வெள்ளைக்கார ஆட்சிக்கு எதிராக இமாம்கள் சாதாரண பள்ளிவாசல் முஃப்திகள் அவங்க கூட அந்த உணர்வு எழுந்து நம்ம தாய் பண்ணு நம்ம தேசப்பற்று நம்முடைய தேசம் அந்நியர்கள் ஆளக்கூடாது என்று இப்படி சாதாரண ஒரு பள்ளியாச அஜரத்துக்கு இருக்கிற அந்த உணர்வு அவரு அரசாங்கத்துக்கு எதிராக பயான்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மாக்கள்ல பேசுவாங்க. ஆனா பக்கீர் சாக்கள் சாதாரணமாக மக்களிடத்திலே யாசகம் கேட்டு வாழக்கூடிய ஃபக்கீர்கள், அந்த ஃபக்கீர்கள் கூட அரசுக்கு எதிராக பாடல்களை பாடி மக்களுக்கு விழிப்புணர்வுகளை அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த ஃபக்கீர்களுக்கு இருந்த உணர்வு அதை கூட இவர்கள் பொருட்படுத்தாம நம்முடைய தலைமை காஜிகள் அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமாக அவ்வளவு நேர்மையாக ஆட்சியில யாருக்கு அது எங்களுக்கு தேவையில்லை, முஸ்லீம் மன்னர்கள் முகலாயர்கள் இருந்த போதும் நாங்கள் அந்த ஆட்சிக்கு நேர்மையாக இருந்தோம், இன்னைக்கு வெள்ளக்காரன் கிறிஸ்தவனுடைய ஆட்சி நடக்கிறது இப்போது நாங்கள் அந்த ஆட்சிக்கு நேர்மையாக இருப்போம் என்று எப்போதும் மாறவே மாறாத ஒரே நேர்கோட்டில் பயணித்தவர்கள் தான் சிறப்பு மிக்க தலைமை காட்சிகள் என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். யாரால முடியும்? மனுஷங்கிற மாறிக்கிட்டே இருப்போம், ஆனால் எப்போதுமே மாறாமல் ஒரே நிலைப்பாடு அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற கொள்கையை மனதில் உறுதியாக நிறுத்தி வாழ்ந்தவர்கள். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கப்பட்டு சுதந்திர இந்தியா உருவான பிறகு எவ்வளவு முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்கள் நடந்துச்சு. காந்தி சுடப்பட்ட போது முஸ்லிம்கள் மீது வன்முறை வெறியாட்டம் நடந்துச்சு. அன்றைக்கு துவங்கிய அந்த கலவரம் இன்றைக்கு வரைக்கும் அணையாத கனலாக மாறி இருக்குதா இல்லையா? தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு இந்தியாவிலே பல அநியாயங்கள் கொடுமைகள் நடத்தப்படுகிறது. பாபர் மசூதி என்ற பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது. அங்கே ஒரு முதியவர் மாட்டிறைச்சியின் பெயரால் அடித்து கொல்லப்பட அகலாக் என்கிற முதியவர் கொலை செய்யப்படுகிறார். ஆசிஃபா என்ற 8 வயசு பிள்ளை நம்முடைய பிள்ளையை சின்னா பின்னமாக்கி சிதைத்து தூக்கி போட்டாங்க கோயிலுக்குள்ள வச்சு. இப்படி பல அநியாயங்கள் தொடர்ச்சியா குஜராத் கலவரம் வகுத்துல கர்ப்பிணி பெண்ணுடைய வகுத்தை கிழிச்சு சிசுவை எடுத்து எரித்து கொண்டான். இப்படியெல்லாம் பல அநியாயங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டு தொடர்ச்சியாக நடந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி எத்தனை அநியாயம் அவக்கிரமம் எவ்வளவு ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான கடுமையான போக்குகள் ஏற்பட்டாலும் ஒரு சின்ன துண்டு அறிக்கை கூட அரசுக்கு எதிராக விட்டு விடாமல் அவ்வளவு நேர்மையாக இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்னர் காலத்துல ஆரம்பிச்ச அந்த ராஜ விசுவாசம் என்பது தொடர்ச்சியாக மன்னர் காலத்துக்கு பிறகு வெள்ளக்காரனுடைய ஆங்கிலேயனுடைய
அந்த கிறிஸ்தவருடைய ஆட்சியிலையும் இவர் தொடர்ந்து அந்த விசுவாசத்தை கடைபிடித்தார்கள். அதே போல சுதந்திர இந்தியாவிலே அந்த மக்களாட்சி முறை ஏற்படுத்தப்பட்டு யார் ஆட்சிக்கு பிரதமரா வந்தாலும், நேருவா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், நரேந்திர மோடியா இருக்கட்டும், யார் வந்து அந்த பிரதமராக அந்த ஆட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட நகர்த்தாமல் அப்படி சீரும் சிறப்புமாக மிகச்சிறந்த முறையிலே ராஜ விசுவாசிகளாக அந்த பதவிக்கு அப்படி நேர்மையாக உழைத்து கொண்டிருப்பவங்க தான் நம்முடைய தலைமை ஹாஜிகள் என்கிற வரலாறு. நீங்க புரிஞ்சுக்கணும், ஏதாவது சிந்தித்து பாருங்கள். இந்த பாபர் மசூதிக்கு அநியாயமான தீர்ப்பு வந்துச்சே, ஒவ்வொரு முஸ்லீமும் அப்படி உள்ளத்துல குமுறணுமே. ஒரு சாதாரண ஒரு பாமர முஸ்லீம் கூட ரோட்டில் இறங்கி வீதியில் இறங்கி போராடினானே, ஆசிஃபா என்கிற அந்த பச்சை புள்ளைய வந்து கெடுத்து சின்ன பின்னமாக்கி கொலை பண்ணாங்களே, அப்படி இந்த ஆசிஃபாவுடைய கொலையை கேள்விப்பட்டு வீட்டுல இருக்கிற பொம்பைகளுக்கு பொறுக்க முடியலையே, நம்ம முஸ்லீம் பெண்கள் ரோட்டுக்கு வந்து போராடினாங்களே, அப்ப வீதியில இறங்கி எம்பிட்டு போராட்டங்கள் நடந்துச்சு. ஒரு சாதாரண லெட்டர் பேடு கட்சி கூட ஒரு சின்ன இயக்கத்துல இருந்து பெரிய இயக்கங்கள் வரைக்கும், தமமுகவா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், எஸ்டிபிஐ இருக்கட்டும், பாப்புலர் ஃப்ரண்டா இருக்கட்டும், எத்தனை இயக்கங்கள் எல்லாரும் வீதிக்கு வந்து ஒன்றிணைஞ்சு போராடினாங்களே இந்த ஆசிஃபாவுக்கு நீதி வேண்டும் என்று, இந்த பாபர் மசூதிக்கு நீதி வேண்டும் என்று. இப்படி போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்துல இந்த ஆசிஃபாவுடைய அந்த இறப்புக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டாரா தலைமை காஜி? இந்த ஆசிஃபாவுடைய கொலையை கண்டித்து அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறேன் என்று ஒரு சின்ன பிட்டு பேப்பர்ல ஒரு அறிக்கை விட்டுருப்பாரா? அதை விடுங்க, இந்த என்ஆர்சி சிஏஏ என்பிஆர் என்று குடியுரிமை முஸ்லிம்களை அகதியாக்குற ஒரு பாரிய ஒரு குற்றத்தை இந்த மத்திய அரசு கொண்டு சட்டமாக கொண்டு வந்த போது எல்லாரும் கத்த கிளம்புனா, எல்லா முஸ்லீமும் ஒண்ணு சேர்ந்து, அது வரைக்கும் பல கருத்து வேறுபாடுகள்ல இருந்த பல ஜமாத்துகளும் பல இயக்கங்களும் ஒன்றிணைஞ்சு இந்த என்ஆர்சி என்பிஆர் சிஏஏக்கு எதிராக வீதியில் நின்று போராடினாங்க. பல இடங்கள்ல இயக்க வேறுபாடுகளை கலைந்து மக்கள் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடத்துறாங்களே, அப்படி பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்த போது கூட இந்த தலைமை காஜிகள், யாராவது ஒரு தலைமை காஜி இந்த அரசுக்கு எதிராக இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை வாபஸ் பெறுங்கள், இது முஸ்லிம்களுக்கு துரோகம் இழைக்கிறது என்று ஒரு பிட்டு பேப்பர்ல அறிக்கை விட்டு பார்த்திருக்கிறீங்களா? அப்ப என்ன எத்தனை அநியாயம் நடக்கட்டும், ஆசிஃபாவை கெட்டுத்து தூக்கி ரோட்ல வீசு, பிஞ்சு குழந்தைகளை வயிற்றை கிழிச்சு, கர்ப்பிணி பெண்ண சிசுவை கிழிச்சு எரிச்சு போடு, முஸ்லிம்களை எரிச்சு கொள்ளு, அகலாக்குங்கிற முதியவரை மாட்டெரிச்சு பேர அடிச்சு கொள்ளு, பாபர் மசூதியை இடிச்சு தள்ளு, என்ன அநியாயமும் பண்ணு, அகதி முஸ்லீம் ஒட்டுமொத்தத்தையும் அகதியாக்கி வெளியே தள்ளிவிடு, எம்பிட்டு அநியாயம் நடந்தாலும் இந்த தலைமை காஜிகள் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை அரசுக்கு எதிராக பேசி நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்ப எத்தனை அநியாயங்கள், எத்தனை வக்கிரமங்கள், எவ்வளவு எல்லை மீறி போனாலும் தலைமை காஜிகள் அன்றைக்கு முகலாயருடைய காலத்துல இருந்து இந்த 2020 மோடியுடைய காலம் வரைக்கும் அரசுக்கு எதிராக ஒரு சின்ன துரும்பை கூட நகர்த்தாமல் அரசுக்கு ராஜ விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமை, இப்படி என்றைக்கு ஒரு மனிதன் நீங்க பார்த்ததுண்டா? யாராலையாச்சும் இப்படி வாழ முடியுமா? இந்த மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருப்பானே, என்னைக்குமே மாறாமல் அந்த பதவியிலே அந்த மக்கள் வேணா மாறியிருக்கலாம், இன்னைக்கு ஒரு தலைமை காஜி இருப்பாரு, ஒரு 50 வருஷத்துக்கு மாதிரி வேற ஒரு தலைமை காஜி இருந்திருப்பார், ஆனா அந்த ஹாஜிகள் மாறியிருக்கலாம், ஆனால் அந்த ஹாஜி என்கிற பொறுப்பிலே இருந்த அந்த தலைமை ஹாஜிகளுடைய அந்த உணர்வு, அந்த நேர்மை, அந்த சேருக்கு அந்த தலைமை ஹாஜிக்கு அந்த சீட்டுக்கு அவங்க கொடுத்த அந்த விசுவாசம் என்பது எத்தனை யுகங்கள் தாண்டினாலும் அந்த நேர்மையை எந்த ஒரு கற்பனை கதை, நீங்க கற்பனையில் நடிச்சது கட்டப்போ அப்படி ஒக்கோயி அப்படி இப்படின்னு பல வித பல கற்பனை கதாபாத்திரங்களை சொல்லுவோம், இவங்கெல்லாம் அமை காப்பாளர்கள், அரசுக்கு விசுவாசமா இருந்தோன்னு கதையில படிச்சிருப்பீங்க. வரலாற்றிலே உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேர்மைக்கு பெயர் போனவர்கள், விசுவாசத்துக்கு பெயர் போனவர்கள் தான் எங்களுடைய தலைமை ஹாஜிகள் என்பதை இந்த ஃபேஸ்புக்குகள்ல வாட்ஸ்அப்புகள்ல கமெண்ட் போட்டு கிண்டல் பண்றீங்களே, சிந்திச்சு பாருங்க, யாரும் சிந்திச்சு பாருங்க, யாரால அங்க இவ்வளவு நேர்மையா இருக்க முடியும்? அரசாங்கம் என்ன அநியாயம் செஞ்சாலும் அரசுக்கு ஆதரவாக உறுதுணையாக நின்று எந்த ஒரு கட்டத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம், அரசுக்குத்தான் நாங்கள் பக்கபலமாக இருப்போம் என்று இவ்வளவு நேர்மையாக அந்த பதவிக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் மரியாதைக்குரிய தலைமை காஜிகள் என்பதை நீங்க முதல்ல சிந்திச்சு பார்க்க வேண்டும். அடுத்ததாக, இது தலைமை காஜி என்கிற அந்த பதவியை வைத்த எல்லோருடைய வரலாறும் இதுதான். இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய தலைமை காஜி சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதிய வயதுல அவங்க இருக்கிறாங்க.
அவங்க வயதுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, அவங்க படிப்புக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த அஷேக் முஃப்தி அஃலல் உலமா வேறனப்பா, நான் எம்ஏ எம்ஃபில் அஸ்கரி அதாவது எகிப்து பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படித்த இந்த மாதிரி பல பட்டங்களை பெற்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஹாஜி சலாஹுதீன் ஐயூபி அவர்களுடைய வரலாறு நீங்கள் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது ஒட்டுமொத்தமாக தலைமை காஜி என்கிற அந்த பதவி எப்படி உருவானுச்சு, எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த பதவி இருக்கிறது, அந்த பதவியை பற்றி மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போது பிரத்யேகமாக இன்னைக்கு நாம வாழ்ற காலத்துல தலைமை காட்சியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சலாஹுதீன் ஐயூபி அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம சொல்றதை விட சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் எஸ்ஒய்எஃப் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் தெரியும் சுன்னத் ஜமாத்துல யூத் ஃபெடரேஷனா, சுன்னத் ஜமாத்துல இளைஞர் பேரவையா என்று நீங்க நினைப்பீங்க. பேர் இளைஞர் பேரவை, ஆனா எல்லாம் 50 வயசுக்கு மேலதான் இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா சுன்னத் ஜமாத் அந்த யூத் ஃபெடரேஷன்ல இருந்து ஒரு இந்த தலைமை ஹாஜியினுடைய சிறப்புகளை பற்றி ஒரு மெசேஜ் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த நோன்பு பெருநாள் வந்த சமயத்துல ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் அந்த மெசேஜ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், எங்கிட்டு திறந்தாலும் இந்த மெசேஜ் தான் எல்லா பக்கத்தும் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த மெசேஜ்லயே இவங்களை தலைமை காட்சியை பற்றி ஆய்வு செய்து நம்முடைய சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் எஸ்ஒய்எஃப் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க வெளியிட்ட அந்த செய்தியை நீங்களே பாருங்கள். அப்ப எல்லை மீறும் விமர்சனங்கள், சமுதாயத்தில் குழப்பத்தை உண்டாக்கும் தான் தோன்றிகள்னு சொல்லி யார் இந்த தலைமை காஜி சலாஹுதீன் ஐயூப் ஹத்ரத் அவங்களுடைய அந்த மகத்துவத்தை பாருங்கள்னு ஒரு பெரிய ஆர்டிகல் போட்டிருக்காங்க. தமிழகத்திலே ரமலான் நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், பிறை முடிவுகள் காஜியால் தான் எடுக்கப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு பெருநாள் நேரத்தின் போதும் இவரது அறிவிப்புகள் சமூக வலைதளத்திலே விமர்சிக்கப்படுகிறது. தலைமை காஜி தரப்பிலும், ஜமாஅத்துல் உலமா தலைவர் உலமா சபை தரப்பிலும் நபி வழிகாட்டிய முறையில் தான் பிறை அறிவிப்பு வெளியிடுவதாக தெரிவிக்கின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பத்தையும் வைத்து தலைமை காஜியை எல்லை மீறி விமர்சிக்கும் போக்கு நடக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தலைமை காஜியின் மீது வைக்கப்படும் விமர்சனங்கள் பெரும்பாலும் எல்லை மீறி செல்வதை காண முடிகிறது. அவரது வயதையும் அவரது மார்க்க அறிவையும் பொருட்படுத்தாமல் மிக கேவலமாக பேசி வருவதை ஏற்க முடியாது. எவ்வளவு அநியாயம் நடக்கிறது! அவருடைய ஒரு வயதுக்கு மரியாதை இல்லை, அவருடைய மார்க்க அறிவுக்கு ஒரு மரியாதை கொடுக்காமல் யாருப்பா அது சமூக வலைத்தளங்கள் இப்பெல்லாம் பேசுறது. அடுத்ததாக அரபு நாட்டிலே இந்த தலைமை காஜியுடைய வரலாறு நீங்க பாருங்க. அரபு நாட்டில் இருந்து சுமார் 700 வருடங்கள் முன்பு இந்தியா வந்த அரபு வம்சாவளியினரின் குடும்பத்தினர் இவர்கள் நவாயத் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இதற்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா விக்கிபீடியால இருக்காது, கூகுள்ல இருக்காது, அரபுலக வரலாற்றிலே இருக்காது. அரபு 700 வருஷத்துக்கு முன்னாடி அரபுகள் இங்க வந்தாங்களான்னு தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆதாரம் இருக்காது. ஆனால் நீங்க நம்ப வேண்டும், நம்புனாத்தா சோறுன்னு மதரசால சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குடியேறிய இவர்கள் 1700களில் தமிழகத்தின் ஆற்காடு பகுதியிலும் பிறகு சென்னை பகுதியிலும் குடியேறினர். மார்க்க அறிஞர்கள் நிரம்பிய இவர்களின் குடும்பம் ஹாஜி என்ற பெயராலேயே அழைக்கப்படுகிறது. நம்ம முன்னாடி சொன்னது நம்ம இந்த ஹாஜியுடைய வரலாறு சொன்னோம்ல, இதை உண்மைப்படுத்துற மாதிரி இருக்குதா? ஹாஜினா ஹஜ்ஜுக்கு போன ஹாஜி கிடையாது, பேரு ஹாஜி அவ்வளவுதான். ஹஜ்ஜுக்கு போய் காபத்துள்ளாவ கண்ணால் கூட பார்த்ததில்லை, ஆனால் பெயர் ஹாஜி என்று இருக்கும். இந்த மாதிரி பதவிகளுக்கு மன்னர் காலத்துல இருந்து இந்த மாதிரி பதவி தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இவரது மூதாதையர்கள் பல மார்க்க விளக்க நூல்களை எழுதியவர்கள். எந்த நூல்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்துக்காட்ட முடியாது, ஏன்னா எங்களுக்கே தெரியாது, ஆனா சும்மா அப்படி போட்டிருப்போம். அதே மாதிரி குரானுக்கு உருது மொழியிலே மொழிபெயர்ப்பு, தப்சீர் எனும் விளக்க உரை என மார்க்கத்துக்கு அளவற்ற சேவைகள் புரிந்த இவர்களது குடும்பத்தை சார்ந்த அறிஞர்கள் ஆற்காடு நவாபுகளால் அரசு ஹாஜியாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த எந்த தப்சீர் எழுதுனாங்க, எந்த புத்தகங்கள், எத்தனை புத்தகங்கள் எழுதுனாங்க, அந்த அறிஞர்களுடைய பெயரெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்க, நம்பணும். நான் சொல்றோம்ல எஸ்ஒய்எஃப்ல இருந்து சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் மெசேஜ் போட்டோம்னா சும்மாவா? அப்ப நீங்க அதை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த காலத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி போல ஒரு பவரான ஒரு பதவிதான் தலைமை காஜி அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலான பொறுப்பு தெரியுமில, தலைமை காஜினா சும்மாவா? பால் கொலக்கட்டா சும்மா தானா அப்படிங்கிற மாதிரி இது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலான ஒரு பதவி. அடுத்து அன்றைய தமிழகத்தை ஆற்காடு நவாபுகளை ஆண்டு வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது, யாருக்குமே தெரியாத விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஹாஜி சலாஹுதீன் ஐயூப் இந்த குடும்பத்தில் பிறந்தவர். இந்த எந்த குடும்பம்? இந்த 700 வருஷம் அட்ரஸ் இல்லைல, எங்கேயுமே ஆதாரம் இல்லைல. இந்த ஆதாரம் இல்லாத, அட்ரஸ் இல்லாத, இந்த மாதிரி 700 வருஷத்துலேருந்து சவுதியிலிருந்து வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த ஐயூப் அவர்கள், சலாஹுதீன் ஐயூப் அவர்கள்.
உலக புகழ்பெற்ற எகிப்து அல் அஸ்கர் பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர். நீங்க எல்லாம் சும்மா லோக்கல் பா, தமிழ்நாட்டுல தட்டி விட்டா மதரசால படிச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு வந்து இன்னைக்கு தலைமை காட்சி விமர்சனம் பண்ணல, கண்டமணிக்கு பேசுறீங்க, நீங்க வாடுங்க பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும். அவருக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவருடைய வயசுக்கு ஒரு மரியாதை இல்ல, அவருடைய மார்க்கு கல்விக்கு ஒரு மரியாதை இல்ல, இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? அப்ப இஷ்டத்துக்கு திமிர்த்தனமா அவர் யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் யாரு தெரியும்ல? இங்கெல்லாம் படிச்சவர் இல்ல, எகிப்துல அல் அஸ்கரி பல்கலைக்கழகத்துல எம்ஏ எம்பில் பிஹெச்டி என்று டாக்டர் பட்டம் பெற்றவர், ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். நவாபுகள் காலத்தில் 1800களில் ராயப்பேட்டை திவான் தோட்டத்திலே மதரசா முகம்மதியா என்ற பெயரில் பள்ளிவாசனுடன் இணைந்த மார்க்க கூடத்தை இவர்களது முன்னோர்கள் நடத்தி வந்துள்ளார்கள். ஆக அதுவே தற்போது தலைமை காட்சியின் அலுவலகமாகவும் இருப்பதாகவும் இருக்கிறது. இதற்கு இங்கு அரிய வகை நூல்களை கொண்ட நூற்றாண்டுகளை கடந்த ஒரு நூலகம் இயங்கி வருகிறது. சென்னையின் பழமையான நூலகம் இயங்கி வருகிறது. இந்த அதுபோல உருது, பார்சி, அரபு மொழிகளின் பழமையான மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படும் குரான் மார்க்க வரலாற்று நூல்களை தேடி உலகம் முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள் இங்கே வந்து பாருங்க. எப்படி சிறப்பு பார்த்தீங்களா? தலைமை காட்சியுடைய வரலாறுனா சும்மா கிடையாது. விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தலைமை காட்சியை பத்தி கலாய்க்கிறீங்க, கேள்வி பண்றீங்க, கிண்டல் பண்றீங்களா? முதல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டுல நீங்க பேசணும். என்ன தைரியம் இருந்தா நீங்க எப்படி கலாய்ப்பீங்க? அடுத்து அரசு வழங்கிய இந்த தலைமை காட்சியினுடைய அந்த எளிமையை பாருங்க. இதை சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற வேண்டிய விஷயம். இந்த தலைமை காட்சியை நெருங்கி பழகுவவங்களுக்கு தெரியும், நன்கு அறிந்தவங்களுக்கு தெரியும், அவர் மிகவும் எளிமையானவர். அவர் நன்கு இலகுவான முறையில் அணுகக்கூடியவர், நன்கு பழகக்கூடியவர். அப்ப யாருடைய எந்த நிர்பந்தத்துக்கும் அடிப்பணியாதவர் என்கிறார்கள் தலைமை காட்சியை நன்கு அறிந்த வட்டாரத்தினர். அப்ப எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல? சொன்னோம்ல, அந்த முகலாயர்களுடைய காலத்துல இருந்து பல நூற்றாண்டுகளாக அரசுக்கு எதிராக துரும்பை கூட யாருக்கும் நாங்க அடிபணிஞ்சது இல்ல, யாருக்கும் நாங்க வந்து அடிபணிய தேவை இல்லையே, நாங்க யாரும் எதிர்க்க மாட்டோமே, நாங்க அரசை எதிர்த்தாதானே பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா தானே அடிபணியணும், யாரையும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். அரசாங்கத்துல யார் இருக்கிறாங்களோ, ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு ஜால்ராவை அடித்துக் கொண்டிருப்போமே தவிர யாருக்கும் அடிபணிந்தது கிடையாது என்பதை பெருமையோடு இங்கே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக, அரசு வழங்கிய சைரன் வைத்த காரு, அரசு ஒதுக்கிய வீடு, அரசு வழங்கும் ஊதியம், அரசு வழங்கிய தலைமை அலுவலகம் என தனது பொறுப்புக்காக அரசு வழங்கும் எதையும் பெறாமல் எளிமையாக வாழ்கிறார். குறிப்பு அப்படின்னு சொல்லி தலைமை காட்சியின் நிலைப்பாடை நியாயப்படுத்துவதோ அல்லது விமர்சிப்பதோ அதிரை பிறையின் நோக்கம் அல்ல. ஆனால் அவரை பற்றி எதுவும் அறியாமல் பலர் விமர்சித்து வருகின்றனர். எனவே அவர் குறித்து தகவலை பெறுகிறோம் சொல்லி இந்த அதிரை பிறை என்கிற வெப்சைட்ல இந்த தகவலை வந்து எஸ்ஒய்எஃப் மீடியா, அதாவது சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் கோவை மாவட்டத்துடைய அந்த நியூஸை எடுத்து இந்த வெப்சைட் மூலமாக போட்டாங்க. இந்த வெப்சைட்ல இருந்து அது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் பரவி இருக்கு. இப்ப இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த தலைமை காட்சியை வந்து நீங்க கண்டபடி விமர்சனம் பண்றீங்களே, மக்கள் எவ்வளவு நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, எம்பிட்ட அநியாயம் பண்றீங்க. தலைமை காட்சி ஒரு வயசுக்கு மரியாதை இல்லை, அவருடைய மார்க்க கல்விக்கு ஒரு மரியாதை இல்லை. இங்க படிச்சவரா அவரு? எகிப்துல படிச்சவருங்க. எகிப்துல படித்து எம்ஏ எம்பில் பிஹெச்டி எல்லா பட்டமும் வாங்கி ஆராய்ச்சியில் டாக்டரேட் பண்ணிய எங்க சலாஹுதீன் அய்யூபி, மௌலானா மௌலவி ஹசரத் அல்ஃபலுல் உலமா, வேற எதுவும் இருந்தா அது அந்த ஸ்கிரீன்ல டைட்டில் போடுற பாத்துக்கிறீங்க, அது ஏகப்பட்ட பட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டங்களை போட்டு இவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய எங்களுடைய சலாஹுதீன் அய்யூபி ஹசரத் அவங்களை நீங்க வந்து கலாய்க்கிறீங்க, கிண்டல் பண்றீங்க, கேலி பண்றீங்களா? அப்ப அவங்களுடைய மார்க்க அறிவுங்கிறது எந்த அளவுக்கு, அவங்க சாதாரண ஆளு கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது. அவர் எப்படிப்பட்ட மார்க்க அறிவு மிக்கவர் என்பதை அவர் அந்த எகிப்துல படிச்சுட்டு பட்டம் வாங்கியிருக்கிறாருல்ல, அதை வைத்தே நீங்க விளங்கிக் கொள்ளலாம். இருந்தாலும் சில இந்த மாதிரி தலைமை காட்சியை கமாண்ட் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கேலி கிண்டல் பண்ணக்கூடிய மக்களே, உங்களுக்காக சில பதிவுகளை காட்டுகிறோம். இந்த தலைமை காட்சி எந்த அளவிற்கு மார்க்கத்திலே மதிநுட்பம் உள்ளவர், எந்த அளவுக்கு ஹிக்மத்தான ஒரு ஆளு, எப்படிப்பட்ட மார்க்க அறிவு நிரம்பியவர் என்பதை ஆதாரங்களோடு சில ஒரு சில சான்றுகளை சொல்கிறோம் பாருங்கள். அப்ப இந்த லைலத்துல் கதிர் என்று ஒரு இரவு இருக்கு, ரமலான் மாசத்துல நமக்கு வரும்ல லைலத்துல் கதிர் அப்படின்னு ஒரு இரவு. இந்த லைலத்துல் கதருடைய இரவை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி விளங்கி இருக்கிறீங்க? லைலத்துல் கதிர்னு சொன்னா அது ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே வருகிறது அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும், குர்ஆன் ஹதீஸை படித்த மக்களுக்கு தெரியும், லைலத்துல் கதிர்ங்கிறது ரமலானின் கடைசி 10 நாளில் ஒற்றைப்படை இரவுகளில் ஒரு நாள், அது 21, 23, 25, 27, 29 ஏதாவது ஒரு நாள்,
அப்படின்னு ரசூலுல்லா சொன்னாங்க. இன்னும் தெளிவா சொன்னாங்க, லைலத்துல் கதிர் எது என்று எனக்கு காட்டப்பட்டுச்சு, ஆனா அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு, ரெண்டு பேரும் சச்சரவு பண்ணாங்க அதனால மறந்துட்டேன், அல்லாஹ் எனக்கு அதை மறக்கடிக்க செஞ்சுட்டான், அது கூட உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொல்லி லைலத்துல் கதிரே அந்த கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுல தேடுங்கன்னு சொல்லி ரசூலுல்லா சொன்னார்கள். இதுல நீங்க என்ன கவனிக்கணும், ரசூலுல்லாவுக்கு லைலத்துல் கதிர் எந்த இரவு என்பது பர்டிகுலரா இந்த இரவு தான் என்று ரசூலுல்லாவுக்கே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சஹாபாக்களுக்கு தெரியாது லைலத்துல் கதிர் பர்டிகுலரா 21ஆம் கிழமையா 27ஆம் கிழமையா 25ஆம் கிழமையா தெரியாது. அவங்க கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகள்ல தான் லைலத்துல் கதிரே தேடினாங்க. அந்த எல்லா இரவு அஞ்சு இரவுகள் இருக்குல்ல, 21, 23, 25, 27, 29 அந்த 5 நாட்களுமே இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லா தாபியங்கள் தபா தாபியங்கள் யாருக்குமே இந்த எந்த நாள் என்று பர்டிகுலரா தெரியல. எல்லாருமே 5 நாளையுமே சிறப்பித்து தான் அந்த லைலத்துல் கதிரை தேடி இருக்கிறார்கள். ஆனால் எகிப்துல போய் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி அல் அஸ்கரி பட்டம் பெற்ற எங்களுடைய தலைமை ஹாஜி அஜரத் அவர்கள் அது புதன்கிழமைதான், இந்த வருஷம் கரெக்டா 27ஆம் கிழமை புதன்கிழமை தான் அந்த லைலத்துல் கதிர் என்று கண்டுபிடித்து அதை ஃபத்வாவா கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. அப்ப இப்பேற்பட்ட ரசூல்லாவுக்கு தெரியல லைலத்துல் கதிர் என்னைக்குன்னு, ரசூல்லாவுக்கு தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியாது, தாபியங்களுக்கு தெரியாது, தபா தாபியங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது லைலத்துல் கதிர் என்றுக்கென்று அல்லாவுக்கு தான் தெரியும். அப்ப அது ரசூல்லாவுக்கு அறிவிச்சல்ல, அதை ரசூல்லாவுடைய மனதிலிருந்து அதை மறக்கடிக்க செஞ்சு விட்டான். இப்படி யாருமே கண்டுபிடிக்க முடியாத லைலத்துல் கதிரை இந்த இரவுதான் இந்த புதன்கிழமைதான் லைலத்துல் கதிர் என்று கண்டுபிடித்து அறிக்கை விட்டவர் எங்களுடைய மாபெரும் அறிஞர் சலாஹுதீன் அல் அய்யூபி எம்ஏ எம்பில் பிஹெச்டி அல் அஸ்கரி என்பதை நாங்கள் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். சிந்தித்து பாருங்கள், யாரால முடியும்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில சாத்தியம் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்கல்ல? இது இருக்கட்டும்ங்க, அடுத்து பாருங்க. இன்னொரு ஐட்டம், பராத் இரவு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? பராத் இரவு இருக்குன்னு ரசூலுக்கே தெரியாது, சஹாபாக்களுக்கு தெரியாது. பராத் இரவுங்கிற வார்த்தை கூட குர்ஆனில் கிடையாது, ஹதீஸில் கிடையாது. அப்ப பராத் இரவு என்கிற ஒரு வணக்கமோ வழிபாடோ அல்லாவால் சொல்லப்படவில்லை, குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் காட்டி தரப்படவில்லை. ரசூல்லா அப்படி எந்த ஒரு பராத் இரவுன்னு ஒரு அமல் செஞ்சது கிடையாது. சகாபாக்களுக்கு தெரியாது, தாபியன்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத பராத் இரவு என்று ஒரு வணக்கம் இருக்கிறது, 3 யாசின் ஓத வேண்டும், அதில் பல அமல்கள் செய்ய வேண்டும், கபரை ஜியாரத் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கண்டுபிடித்து அது பராத் இரவு என்பது இந்த 9/4/2020 தான், இந்த ஏப்ரல் 9ஆம் தேதி தான் அந்த பராத் இரவு என்று சொல்லி சரியாக துல்லியமாக கணித்து அறிக்கை விட்டவர் தான் எங்களுடைய அறிஞர் எம்ஏ எம்பில் பிஹெச்டி சலாஹுதீன் அய்யூபி என்பதையும் இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரால முடியும்? ரசூல்லாவுக்கு தெரியுமா பராத் இரவு இருந்துச்சுன்னு? அல்லாவுக்கே தெரியாது, குர்ஆன்லே இல்ல, அல்லாவுக்கே தெரியாதே, ரசூல்லாவுக்கு தெரியாதே, சஹாபாக்களுக்கு தெரியாதே. எங்க அஜரத் எங்களுடைய சலாஹுதீன் அய்யூபி எம்ஏ எம்பில் பிஹெச்டி எகிப்துல படிச்சுட்டு வந்தாரே, எப்படி? அதுதான் எகிப்துல படிக்கணுங்கிறது, நீங்க இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? எகிப்துல படிச்சாதான் இது மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியும். பாத்துக்கிறீங்க, கலாக்கிறீங்க, நீங்க பாருங்க, விமர்சனம் பண்றீங்க, கேலி பண்றீங்க. அப்ப இப்படிதான் கேலி பண்ணுவீங்களா? அப்ப எங்க தலைமை ஹாஜி எப்படிப்பட்டவரு? பராத்திரவன் ஒரு வணக்கத்தை கரெக்டா துல்லியமா கண்டுபிடிச்சு அது 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதின்னு கண்டுபிடிச்சு அறிக்கை விட்டாரே. சிந்தித்து பாருங்கள், விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி கலாய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க. அடுத்ததாக இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு சொல்லவா, நீங்க எல்லாம் என்னங்க பண்ணுவீங்க, தர்காவுக்கு போய் வளர்க்குறதா இல்லையா? தர்காவுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? பழைய காலத்துல போயிருக்கீங்கல்ல, எப்படி போயிருப்பீங்க தர்காவுக்கு? ஆல்ரெடி ஒரு தர்கா கட்டப்பட்டு இருக்கும், அதுல உங்க அத்தா அம்மா ஃபேமிலியா போவீங்க, இந்த தனியா போவீங்க, ஆல்ரெடி ஒரு தர்கான்னு ஒரு இடத்துல இருந்துருக்கும் போயிருப்பீங்க. அதெல்லாம் நீங்க சாதாரண ஆளுங்க. எங்களுடைய எகிப்துல படிச்ச எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்ச எங்க அய்யூபி சலாஹுதீன் அய்யூபி தலைமை காஜி எப்படிப்பட்டவர் தெரியுமில? நீங்கெல்லாம் ஆல்ரெடி கட்டப்பட்ட ஒரு தர்கால போய் தான் வழிபாடு செய்வீர்கள். ஆனா எங்களுடைய எகிப்தில் படிச்ச எம்ஏ எம்பில் பிஹெச்டி முடிச்ச எங்களுடைய தலைமை காஜி சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் புதிதாக ஒரு தர்காவை கட்டி அதை ரிப்பன் வெட்டி தன் பொற்கரங்களால் அந்த தர்காவை திறப்பு விழா நடத்தி திறந்து வைத்து அங்கு போய் நாங்கள் தர்கா வழிபாடு செய்வோம், முடியுமா? அதுக்குதான் எகிப்துல படிக்கணுங்கிறது. எகிப்துல படிச்சாதான் இதெல்லாம் விளங்கும். இதுல நீங்க கேட்பீங்க, தர்கா வழிபாடு குஃபுராச்சே, அல்லாவுக்கு இணை வைக்கிற சிறுக்கான செயலாச்சே,
தர்கா வழிபாடு செஞ்சா அந்த கபரை வணங்குறது ஒரு மிக தவறான ஒரு செயலு, கபர் வழிபாடு நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று எகிப்துல எருமை மாடு மேய்க்கிற ஒருத்தனுக்கு தெரியுமே என்று நீங்க கேட்கலாம். அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு கறிக்கடையில கறி விட்டுற முஸ்லீம்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரா இருக்கிற முஸ்லீம் வரைக்கும் தர்கா வழிபாடு ஒரு வழிகேடு, கபரை வணங்குவது ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற செயல், நிரந்தரமாக நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிற செயல் என்று ஒரு கறிக்கடையில கறி விட்டுற முஸ்லீமுக்கு விளங்கும், கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற கலெக்டர் முஸ்லீமுக்கும் விளங்கும். அப்படி விளங்கி இருக்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம். ஆனால் எங்க தலைமை ஹாஜி மரியாதைக்குரிய சலாஹுத்தீன் அல் ஐயூபி எம்ஏ எம்பி பிஹெச்டி அஸ்கரி எகிப்து, இவருக்கு புதுசா ஒரு தர்காவை கட்டி அந்த தர்கால கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் மாலையை போட்டு விட்டு ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த தர்கால ரிப்பன் வெட்டி தன் பொற்கரங்களால் ஒரு தர்காவை திறந்து வச்சு அங்க போய் பாத்தீங்க ஓதி அந்த நீலம் தர்காவுக்கு பேரு பார்க்கணும், நீலம் பாதுசா, நீலம் பாதுசான்னு ஒரு புதிய ஒரு தர்காவை கண்டுபிடிச்சு நாங்களே அதை புதுசா பில்டிங் எல்லாம் கட்டி அந்த புது பில்டிங்க திறந்து வச்சு அங்க போய் நாங்கள் பாத்தியா ஓதுவோம், அங்க போய் நாங்கள் பிரஸ் மீட் கொடுப்போம் என்று அப்படி சிறப்பான முறையில அமல் செஞ்சவர். நீங்க எல்லாம் என்னங்க ஆல்ரெடி கட்டப்பட்ட தர்காலமே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முடியுமா தனமே ஹாஜி மாதிரி முடியுமா புதுசா தர்கா கட்டி ரிப்பன் வெட்டி திறந்து அங்க போய் நாங்க தர்கா வழிபாடு செய்வோம், அந்த கண்கொள்ளா காட்சி இப்போது பாருங்கள். என்ன பண்றாங்க யார் யாருக்கு வேதி வாங்கினோ அவருக்கு தான், யாருமே பண்றது இல்லை, எல்லாம் யாருக்கு லைக் பண்றாங்க அவருக்கு தான். ஹசரத் நீலம் பாஷா ஓலியா கிராமத்திற்கா, இது ஒரு 165 வருஷங்கள் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து இது புது கட்டணம் கட்டி நான் இந்த பரம்பரையா முத்துவலியா இருக்கிறேன். அல்லாஹ்வுத்தாலா நம்மளுக்கு துவா செஞ்சு நல்ல முடிய சீஃப் காஜி சாப் வந்து இதுக்கு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஏதோ ஒன்று இதுக்கு சீஃப் காஜி வந்து துவா எல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கார். அல்லாஹ்வுத்தாலா எல்லாத்துக்கும் சலாம் துவா, நம்மளுக்கு துவா செய்யணும். பார்த்தீங்களா எப்படி, இதுக்குத்தான் எகிப்துல படிக்கணுங்கிறது. சும்மா தற்கொழித்தனமா தமிழ்நாட்டுல மதரசால படிச்சுட்டு வந்தா இப்படிதான் தர்கா வழிபாடு அதெல்லாம் கிடையாது வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா எங்க தலைமை ஹாஜி எகிப்துல படிச்சவர், எம்ஏ எம்பி பிஹெச்டி முடிச்சவர், மார்க் அறிஞர், எப்படிப்பட்டவரு மார்க் அறிஞருங்க, அவருடைய பரம்பரைய பல மார்க் அறிஞர்களை உருவாக்கிய பரம்பரை, அப்படிப்பட்ட மார்க் அறிஞர்கள் நிரம்பி வழிந்த பரம்பரையில் வந்த எங்க தலைமை ஹாஜி எப்படி புதுசா ஒரு தர்காவை கிரியேட் பண்ணி அந்த தர்காவுக்கு திறப்பு விழா நடத்தி அங்க போய் எப்படி தர்காவை வழிபட்டாரு, அந்த மாதிரி முடிஞ்சா செஞ்சு காட்டு, இல்லைன்னா ஓரங்கட்டு. அடுத்து பாருங்க, அடுத்ததாக இப்ப தலைமை காஜியினுடைய அந்த மார்க் அறிவு எப்படிப்பட்டது என்பதற்கு இத்தனை உதாரணங்கள் இன்னும் இருக்கிறது, எடுத்து போட்டா டைம் ஆயிரும், ரொம்ப சூரிய நேரம் தான் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தோட முடிச்சுக்கணும், அடுத்தடுத்த டாபிக்ல பேச வேண்டியிருக்கு. அப்ப தலைமை காஜியினுடைய அந்த மார்க் அறிவுக்கு இது உதாரணம். அடுத்ததாக தலைமை காஜியினுடைய தியாக வரலாறு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, சொல்லும் போதே கண்களா பழங்குறது, எப்படிப்பட்ட தியாக வாழ்க்கை தெரியுமா,
நீங்க அந்த மெசேஜ்ல கூட இந்த சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் போட்ட மெசேஜ்ல நீங்க பார்த்திருப்பீங்க எப்படிப்பட்டவர். அரசாங்கம் கொடுத்த வீடு, அரசாங்கம் கொடுத்த சைரன் வச்ச காரு, அரசாங்கம் கொடுத்த ஊதியம், அரசாங்கம் கொடுத்த அலுவலகம், எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அந்த சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன்ல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்களே, அவங்க சொன்னது கம்மிங்க. ஒரு சின்ன பகுதி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவர் தியாகம் செஞ்சது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? எப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சிருக்காரு தெரியுமா? ஒரு நாலு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் எஸ்ஒய்எஃப் கோவை மாவட்டம், எவ்வளவு கம்மிய நாலு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. அரசாங்க வீடு, அரசாங்க காரு, சொகுசு பங்களா, கட்டடம், இதை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. அவர் தியாகம் பண்ணது எவ்வளவு பெரிய தியாகம் அதை சொன்னீங்களா? நீங்க ஏன் மறைச்சீங்க? நான் சொல்றேன் எப்படிப்பட்ட தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறாருன்னா, அரசாங்கம் கொடுத்த அந்த சலுகைகள் உதவிகளை மட்டுமல்ல, அரசாங்கம் கொடுத்த எந்த அதிகாரத்தையுமே எனக்கு வேண்டாம் என்று துச்சமாக தூக்கி எறிந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களுடைய சகோதரர் ஐயூபி எம்ஏ எம்பி பிஹெச்டியால் அஸ்கரி என்பவர். சிந்தித்து பார்க்க, எகிப்தை விட்டுட்டோம், எகிப்தில் எகிப்துல படித்தவர், அதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாக செம்மல், தீங்குல செம்மல், எங்களுடைய தியாக கொடை வள்ளல் தான் இந்த சலாஹுதீன் அல் அய்யூபி. எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைமை ஹாஜிக்கென்று அரசாங்கம் எந்த அதிகாரத்தையுமே இன்றைக்கு கொடுக்கவில்லை, இந்த அதிகாரத்தை நாங்கள் கேட்கவும் இல்லை, அது வேற விஷயம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கிற அதிகாரம் கூட எங்க தலைமை ஹாஜிக்கு கிடையாது தெரியுமா? அதை ஏன் மறைத்தீர்கள், சொல்லவில்லை, அந்த தியாகத்தை சொல்லலையே, மறைச்சிட்டீங்களே. ஒரு சாதாரண குக்கிராமத்துல ஒரு குட்டியா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு ஜமாத் தலைவர் இருப்பார்ல, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கும்ல, தலைவர் செயலாளர் பொருளாளர்னு வக்ஃப் போர்டு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. பெரிய ஊர்களே நீங்க பார்க்கலாம், சின்ன ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிவாசல் ஒத்த பள்ளிவாசல் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கூட அந்த ஊர் தலைவர் முத்தவள்ளி இருப்பார், ஜமாத்து தலைவர் இருப்பார். அந்த ஜமாத்து தலைவரை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். வக்ஃப் போர்டு எலெக்ஷன் நடக்கும், வக்ஃப் வாரிய தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஊருக்கு ஒரு பள்ளிக்கென்று ஒரு ஜமாத்து நிர்வாகம் இருக்கும், தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அந்த சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரே ஒரு ஒத்த பள்ளிவாசல நிர்வாகம் பண்ணுகிற ஒரு ஜமாத்து தலைவருக்கு இருக்கிற அதிகாரம் கூட எங்க தலைமை காஜிக்கு கிடையாதுங்க. அந்த அதிகாரம் கூட இல்லாமல் தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு சாதாரணமா ஒரு ஜமாத்து தலைவரு ஒரு சின்ன கிராமத்துல குட்டியோண்டு ஒரு பள்ளிவாசல்ல ஒரு அந்த கிராமத்துக்கு மட்டும் அவர் தலைவரா இருப்பாரு, அந்த ஊர்ல அவர் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணுவாரு. அந்த ஜமாத்து தலைவர் அந்த ஊர்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும், திருமணத்துக்கு நிக்கா தஃப்தர் பண்ணி அந்த தஃப்தர் பதிவேடு கொடுக்கலாம், நிக்கா பண்ணி முடிஞ்சிச்சு, இவங்களும் புருஷன் கொண்டாட்டின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுப்பாரு. அந்த ஊர்ல இருக்கிற குட்டி பள்ளிவாசல்ல ஒரு குட்டி அந்த சின்ன ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து தலைவரு இவர் ஒரு திருமண சான்றிதழ் நிக்கா தஃப்தர் கொடுத்தால் அந்த திருமண சான்றிதழ் அந்த சர்டிபிகேட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லுபடியாகும். ஆனா எங்களுடைய தலைமை காஜி யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு தஃப்தர் கொடுக்க முடியுமா? அப்படி தஃப்தர் கொடுத்தா யாரா ஏத்துக்குவாங்களா? எந்த பவராது இருக்குதா எங்க தலைமை காஜிக்கு? எந்த அதிகாரமும் இல்லாமல் தூக்கி வீசிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும், சிந்திங்க, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகம். ஆனா அதை விடுங்க, அந்த குட்டி பள்ளியில இருக்கிற அந்த சின்ன ஜமாத்து தலைவரு ரெண்டு புருஷன் கொண்டாட்டிக்கு இடையிலே தலாக் சர்டிபிகேட் கொடுக்கலாம், அவங்க விவாகரத்து முறையாக பெற்றுண்டாங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு கணவன் மனைவி இல்லை என்று சொல்லி விவாகரத்து சான்றிதழ் தலாக் சர்டிபிகேட் கொடுக்க முடியும், மனைவி விவாகரத்துக்கு ஒரு நாள் குலா சர்டிபிகேட் கொடுக்க முடியும். இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஒரு ஜமாத்துல போய் நம்ம வாரிசு சர்டிபிகேட் கூட அப்ளை பண்ணி கேட்கலாம், நான் இன்னாருக்கு இன்னாரு மயன் தான், இவங்களுக்கு தான் ஒரு வாரிசுன்னு சொல்லி ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்கலாம். வாரிசு சர்டிபிகேட் ஆக, பிறப்பு சான்றிதழாக, இறப்பு சான்றிதழ், பேர் மாற்றம், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் என்று எதுவுக்கா ஏதோ ஒண்ணுக்கும் ஒரு ஜமாத்துல இருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு போனால் அது போலீஸ் ஸ்டேஷன்ல ஏற்றுக்கொள்ளப்படும், தாசில்தார் ஆபீஸ்ல ஏற்றுக்கொள்ளப்படும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லுபடியாகும். அந்த ஜமாத்து தலைவர் சின்ன ஒரு பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு முத்தவள்ளி கொடுக்கிற சர்டிபிகேட்டுக்கு அவ்வளவு வெயிட் இருக்கிறது. ஆனா எங்களுடைய தலைமை ஹாஜி எம்ஏ எம்பி பிஹெச்டி அல் அசரி எழுத்துல படிச்ச சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் யாருக்காவது தலாக் சர்டிபிகேட் கொடுத்தா செல்லுமா? இவங்க இனிமே கணவன் மனைவி இல்லைன்னு தலாக் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? யாருக்காவது வாரிசு சர்டிபிகேட் சிபாரிசு பண்ண முடியுமா? எந்த பவரும் இல்லாமல் பல்லு புடுங்கிய பாம்பாக ஒரு தியாக வாழ்க்கையை அரசுக்கு அடிபணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, தியாக செம்மல், தீன்குல செம்மல். இந்த தியாகத்தை நீங்க குறிப்பிடலையே, வெறும் கட்டணத்தை குறிப்பிட்டு இருக்கிறீங்க. என்னமோ அரசு கொடுத்த காரத்தான் வேணாம்னு சொல்லிட்டாரு,
அரசு கொடுத்த வீட்டை வேணாம் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அரசு கொடுத்த அதிகாரத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, எப்படிப்பட்ட தியாகம், யாரால முடியும், நீங்க யாராவது செய்ய முடியுமா, அங்க நினைச்சு கூட பார்க்க முடியுமா, எந்த பவரும் இல்ல எந்த அதிகாரம் இல்ல பல்லு பிடிங்கி உட்கார வச்சிருக்கிறாங்களேன்னு அப்படிப்பட்ட பதவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், தியாகத்துடைய தியாக வாழ்க்கைக்கு ஒரு மறு வடிவம் என்று சொன்னார், அதுதான் தலைமை ஹாஜி. புரிந்து கொள்ளுங்கள், இதை நம்ம சும்மா சொல்லவில்லை, ஆதாரத்தோடு இந்த விஷயம் தெரியாமல் எங்களோட பச்சை குழந்தைங்க, தலைமை ஹாஜிங்கிறது வயசான ஆளா இருந்தாலும் ஒரு பச்சை மண்ணு சின்ன புள்ள மாதிரி அவர், அப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்ப 2017 எங்களுடைய தியாக செம்மல் தீங்குல செம்மல் எங்களுடைய தலைமை ஹாஜியால் அய்யூபி அவர்கள் ஒரு கணவன் மனைவிக்கு விவாகரத்து சான்றிதழ் கொடுத்துட்டார், தெரியாம தாங்க, தெரிஞ்சா பண்ணாரு, என்ன பண்ணாரு கட்சிக்காரர், வேண்டுமென்று செஞ்சாரா, தெரியாம தனக்கு அந்த பதவிக்கு அந்த அதிகாரமே இருக்குன்னு தெரியாமல் பச்சை குழந்தைங்க பச்சை மண்ணு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து போட்டார், அதுக்கு அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, இறக்கம் இல்லையாமா உனக்கு, நீங்க வாட்டுக்கு போய் கோர்ட்ல கேச போட்டு விட்டுட்டீங்க, இந்த மாதிரி தலைமை காட்சி தலாக் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கேச போட்டு விட்டு அந்த தலைமை காட்சி மெனக்கெட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு கடைசியா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லப்படுகிறது. இந்த ஹிந்து பத்திரிகையுடைய தலைப்பு செய்தி அதுதான், 11/1/2017 ஜனவரி மாதம் 11 இந்த த ஹிந்து பத்திரிகையினுடைய தலையங்கமாக வருகிறது. இது மாதிரி தலைமை ஹாஜி கொடுத்த தலாக்கு சர்டிபிகேட் செல்லாது, மெட்ராஸ் ஹைகோர்ட் அதிரடியாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இவர் கல்யாணம் பண்ண முடியாது, இவர் வந்து தலாக்கு விட முடியாது, இவர் வந்து ஒரு வாரி சர்டிபிகேட் எந்த சிபாரிசு எதுவும் எந்த அதிகாரமும் இல்லை, ஒரு டம்மி பிசி என்று மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பை சொன்னார்கள். இப்படி தீர்ப்பு கொடுத்த பிறகும் அப்போதுதான் எங்க தலைமை காட்சிக்கு தெரிஞ்சது நமக்கு எந்த பவரும் இல்லை என்று, நம்மளால இந்த பெரை பார்த்து இது நோம்பு இது கட்சி இது பெருநாட்டு அறிவிக்கிறது தான், அதுவும் மார்க் அடிப்படையில் இல்ல, அரசாங்கம் என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு அறிவிக்கிறது தான், தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை என்பது மாசத்தை அறிவிக்கிறது, பெருநாளை அறிவிக்கிறது, நோன்பை அறிவிக்கிறது மட்டும்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்று அன்னைக்கு தான் எங்க தலைமை காட்சிக்கே தெரிய வந்தது. அதற்கு முன்னாடி வரைக்கும் தன்னை ஏதோ எல்லா பவரும் இருக்குன்னு நினைத்துக் கொண்டிருந்தார், ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை கொடுத்து மண்டையிலேயே நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்து உங்களுக்கு எந்த பதவியும் இல்லை, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நீங்கள் யாருக்கும் தலாக்கு விட முடியாது, யாருக்கும் நீங்கள் திருமணம் நிக்கா சர்டிபிகேட் கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கறது செல்லவும் செல்லாது என்று தூக்கி வீசிவிட்டதே, அப்ப ஒரு தலைமை காஜியினுடைய அதிகார பதவியுடைய அந்த தியாகத்தை நீங்க சிந்திக்க வேண்டாமா, கலாய்க்கிறீங்க, கண்டமேனிக்கு பேசுறீங்களேங்க, என்னமோ அவர் வயசுக்கு ஒரு மரியாதை இல்லை, அவருடைய ஒரு அந்த தியாக வாழ்க்கை அவருடைய வரலாறு தெரியாமல் இஷ்டத்துக்கு நீங்க கலாய்க்கிறீங்க, கிண்டல் பண்றீங்க, கேலி பண்றீங்களா, சிந்திச்சு பாருங்க, கொஞ்சமாச்சும் மனசாச்சுன்னு சிந்திச்சு பாருங்க, யாரால முடியும் இப்படி ஒரு சின்ன பஞ்சாயத்து தலைவர், ஒரு சின்ன ஜமாத் ஒரு பள்ளிவாச ஜமாத் தலைவர் அவர் ஒரு தலாக் சர்டிபிகேட் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லும், ஆனால் எங்களுடைய தலைமை காஜி ஒரு தலாக் சர்டிபிகேட் கொடுத்தால் அம்மன் ஜெல்லிக்கு இது பிரயோஜனம் இல்லை, 10 பைசாவுக்கு அது உபயோகம் இல்லை, தூக்கி வீசி விடுவார்கள் என்பதை யாரால அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை ஏற்றுக்கொண்டும் இன்னைக்கு அப்படி நெஞ்சு நிமித்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னா சிந்திச்சு பாருங்கள், இந்த தியாகம் எல்லாம் வரலாற்றில் நீங்கள் மறக்கவே முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம். அப்ப இந்த தலைமை காஜிக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலைங்கிறது பெறையை பார்த்து அறிவிக்கிறது, அந்த பெறையை பார்த்து இது வந்து நோம்பு இது ஹஜ்ஜு இது ரமலான் தொடங்கிருச்சு, இன்னைக்கு பெருநா வந்துருச்சு, இது ஹஜ்ஜுடைய மாசம் ஆரம்பிச்சிருச்சு, இப்படி பெறையை பார்த்து சொல்றதுதான் அவருக்கு இருக்கிற ஒரே வேலை. அப்ப எங்க தலைமை காஜிக்கு என்று இருக்கிறது ஒரே ஒரு வேலைதான், அரசாங்கம் சொல்ற அன்னைக்கு பெருநாள் சொல்லணும், அரசாங்கம் சொல்ற அன்னைக்கு நோம்புன்னு சொல்லணும், இப்படி அரசுக்கு கட்டுப்பட்டு ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, இப்படி அந்த பெருநாளை அறிவிக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு டியூட்டி தான் அவருக்கு, வேற எந்த அதிகாரமும் எந்த பதவியும் கிடையாது என்று பல்லு புடுங்கிய பாம்பு போல ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா, அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையாச்சும் எங்க தலைமை காட்சி எவ்வளவு சீரும் சிறப்புமா செஞ்சார் என்பதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு பேசுறீங்களே எடுத்தெடுப்புல தலைமை காட்சிக்கு வந்து அப்படி இப்படி நீங்க வந்து பெரிய அவரை எடுத்தெடுப்பு செய்யறாரு, பெரிய பாத்திரம் இல்லைங்கிறாருன்னு சொல்லி கண்டமணிக்கு பேசுறீங்க, இஷ்டத்துக்கு பரப்புறீங்க, அவதூறுகளை பரப்புறீங்க, அவருடைய தியாக வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் எந்த அளவிற்கு புறை அறிவிப்பு விஷயத்துல எப்படி அவர் நடந்து கொண்டிருந்தார் என்பதை வரலாற்று ஆதாரங்களோடு சொல்றேன் பாருங்க. 2010 ஹஜ்ஜி பெருநாள் 17/11/2010 நவம்பர் மாதம் 17 2010
ஹஜ்ஜி பெருநாள் என்று எங்க தலைமை ஹாஜி அறிவிக்கிறார். எப்படி அறிவிச்சாரு? தமிழகத்தில் எங்கேயுமே பிறை தெரியவில்லை, தமிழகத்தில் எந்த பகுதியிலையும் தமிழக எல்லைக்குட்பட்டு பிறை தெரியவில்லை. இருந்தாலும் அன்றைக்கு இருந்த அரசு அதிகாரிகள் 17ஆம் தேதிதான் ஹஜ்ஜி பெருநாள் என்று சர்க்குலர் கொடுத்து விட்டதனால் அரசாங்கம் உத்தரவு போட்டு விட்டது. அரசாங்கம் அன்னைக்கு இந்த லீவுன்னு சொல்லி பள்ளிக்கூடம், ஸ்கூல், காலேஜ், கவர்மெண்ட் ஆபீஸ், பேங்க், போஸ்ட் ஆபீஸ் எல்லாத்துக்கும் அன்னைக்கு லீவ் என்று சொல்லி, அன்றைக்கு அரசு விடுமுறை என்று சொல்லி அரசு அதிகாரிகள் முடிவெடுத்து விட்டார்கள், ஆட்சியாளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் 17ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் என்று. ஆனால் எங்கேயுமே பிறை தெரியவில்லை. அப்படி இருக்க எங்க தலைமை காஜி என்ன முடிவு செய்தார் தெரியுமா? யாரால அங்க துணிச்சலாக அவர் முடிவெடுத்தார்? தமிழகத்துல பிறை தெரியாட்டி என்ன, இந்தியாவில வேற எங்க பிறை தெரிஞ்ச தேடி பார்த்தாரு? மகாராஷ்டிரா பல 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்திலே மாலேகானிலே பிறை தெரிந்திருந்தது. அதை எடுத்து ஆதாரமாக சொல்லி அறிக்கை வெளியிட்டார் அதிரடி அறிக்கை. மாலேகானில் பிறை தெரிந்து விட்டது, அதனால் தமிழகத்தில் 17ஆம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் என்று. யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல முடியுமா அதெல்லாம்? அன்றைக்கு 2010ஆம் ஆண்டு துணிச்சலாக மாலேகானில பிறை தெரிஞ்சு மகாராஷ்டிரால பிறை பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கையை வெளியிட்டவர். அதன் பிறகு பல ஆண்டுகள் கேரளாவில் பிறை தெரிகிறது, கன்னியாகுமரியில் கூட தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறை தெரியும், பக்கத்தில் ஆந்திராவில் பிறை தெரியும். ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு கொடுக்கவில்லை, அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அந்த பிறையெல்லாம் கேரளாவில் பக்கத்தில், தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பிறை பார்த்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அரசாங்கம் ஒரு உத்தரவு கொடுத்து விட்டால் தேடி பிடிச்சு மகாராஷ்டிராவில் பார்த்தா, மும்பையில் பார்த்தா, டெல்லியில் பார்த்தால் கூட அந்த பிறையை சொல்லி பெருநாள் என்று அறிவிப்பேன். இப்படி அதிரடியாக அரசுக்கு விசுவாசமாக சொன்னமா இல்லையா? முகலாயர்கள் காலத்தில இருந்து, வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து வழி வழியாக ராஜ பதவியிலே அரசு அதிகாரத்தில் ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக துரும்பை கூட நகர்த்தி விடாமல் அரசு எடுத்த முடிவுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ராஜ விசுவாசிகள் எங்க தலைமை காத்துகள் எப்படி நிலைநிறுத்தினார் பாத்தீங்களா? மாலேகான்ல பிறை தெரிஞ்சின்னு சொல்லி அறிவிப்பு விட்டாரு. அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு நோன்பு பெருநாள் ஜூலை 5ஆம் தேதி நாம வந்து பிறை பார்க்கணும். அப்ப ஜூலை 5ஆம் தேதி நமக்கு மகரிப்புல பெற தெரிஞ்சிட்டா விடிஞ்சோன்னு 6ஆம் தேதி பெருநாள், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நோன்பு எக்ஸ்ட்ரா வச்சு 7ஆம் தேதி நம்ம பெருநாள் தொழுகணும். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி மத்தியான 2 மணிக்கே முடிவெடுத்துட்டாங்க. அரசாங்கம் என்ன முடிவெடுத்துருச்சு, இவங்களுக்கு இந்த வருஷம் பெருநாள் 7ஆம் தேதினு முடிவெடுத்துட்டாங்க. அப்ப அரசாங்கம் இப்படி முடிவெடுத்துட்டதுனால இப்ப தலைமை காட்சி என்ன பண்ணணும், எங்கே பெற தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவர் இப்ப என்ன 7ஆம் தேதி தான் அறிவிச்சாகணும் அப்படிங்கிற அந்த ராஜ விசுவாசத்துக்கு வந்துட்டார். அப்ப இது நம்ம சும்மா சொல்லல, இதெல்லாம் அன்னைக்கே நம்ம ஆதாரத்தோட பேசியிருக்கிறோம். அன்னைக்கு இந்த மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் இது மாதிரியான பெரிய தொழில்நுட்ப வசதி நம்ம கிட்ட இல்ல, ஒளிபரப்ப முடியக்கூடிய சாதனங்கள், அதற்கேற்ற ஒரு சோசியல் மீடியா நெட்வொர்க் நம்ம கிட்ட இல்ல, இன்னைக்கு இருக்குது. அதனால சொல்றோம், ஆதாரத்தோட காட்டுறோம் பாருங்க. அப்ப இந்த டிஓன்னு சொல்லுவாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர்னு சொல்லுவாங்க, டிஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்க்குலர் பள்ளிக்கூடங்களுக்கு போகுது. இது அந்த கோயம்புத்தூர்ல நமக்கு நம்பகமான ஒரு பள்ளி, பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க இந்த சர்க்குலர் அனுப்புனாங்க, அதனாலதான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. அப்ப இந்த சர்க்குலர்ல என்ன வந்துருச்சுன்னா, 5ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு 6ஆம் தேதி உங்களுக்கு லீவு கிடையாது, 7ஆம் தேதி உங்களுக்கு லீவு, பெருநாள் வந்து உங்களுக்கு 7ஆம் தேதின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு சர்க்குலர் வந்துருச்சு. அதை பாருங்க, அதுல கையெழுத்து எப்ப போட்டிருக்கு, 5/7/2016 கையெழுத்து போட்டு அன்னைக்கு இருந்த டிஇஓ, இது மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் இருக்கிறாங்க, தொடக்க கல்வி அலுவலர், அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார். இப்ப எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் அது போகுது. அப்ப நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது, அத்தா நாளைக்கு லீவு இல்லையாம்தா, நாளை கழிச்சு தாத்தா லீவு, பெருநாள் நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் விட்டு 4 மணிக்கு பிள்ளைங்க வரும்போதே சொல்லி விட்டாங்க. அப்ப இது எப்படி சாத்தியம்? நமக்கு பெருநாளுக்கு இன்னைக்குதானே, இன்னைக்கு நைட்டு தானே பெற பார்க்கணும் மகரிப்புல. அப்ப 5ஆம் தேதி பெறைய பார்க்கணும், பெற தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து பெருநாள், தெரியாட்டி தானே என்ன இது வைக்கணும், அடுத்த நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு அடுத்த நாள் பெருநாள் தொழுகணும். ஆனா பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளைங்கள்ட்டயே நாளைக்கு உங்களுக்கு பெருநாளா இல்லப்பா, லீவு கிடையாது, பள்ளிக்கூடம் உண்டு, அதனால நாளை கழிச்சுதான் உங்களுக்கு பெருநாள்னு சொல்லி விட்டாங்க அரசாங்கம், மத்தியானமே அறிவிப்பு செஞ்சிருச்சு. இந்த நிலையில 5ஆம் தேதி பிறை தெரிந்து விட்டது. பிறையை பார்த்ததெல்லாம் யாரு, பிறை பார்த்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தை சேர்ந்த தெங்கம்புதூரிலே 6 பேர் சுந்தர் ஜமாத் சகோதரர்கள் பார்த்து அறிவிக்கிறாங்க தலைமை காட்சி அதெல்லாம் இல்லைன்ட்டாரு, ஏத்துக்க முடியாதுன்ட்டாரு.
அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தைச் சேர்ந்த ஜமாத் சுன்னத் ஜமாத் தலைவர் காயல் பட்டினம் சுன்னத் ஜமாத் தலைவரும் அவருடைய மகனும் பிறையை பார்த்து அதையும் தலைமை காஜிட்டு அறிவிக்கிறாங்க. ஏத்துக்க முடியாதுன்றாரு. ஏன்னா நீ என்ன தகராறு செஞ்சுட்டு போன சுன்னத் ஜமாத்தாரு, எந்த ஜமாத்தா இருந்துட்டு போ, எனக்கு வந்து அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சொல்லிட்டாங்க ஏழாம் தேதி தான் பிறந்தாள் சொல்லிட்டாங்க, பேரையே தெரியவில்லைன்னு சொல்லி 6:57 அறிவிச்சிட்டாரு. 6:57 இவருடைய பேட்டி வருகிறது, பேரே தெரியவில்லைன்னு சொல்லி. அன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 6:40, அப்ப மகரிப்புடைய நேரமே 6:40. 6:40 நம்ம நோன்பு திறந்துட்டு மகரிப்பு தொழுதுட்டு பிறைய பாக்குறாங்கன்னா ஒரு 10 நிமிஷமா வைங்க. 6:40 6:50 நம்ம பிற பாக்குறதுக்கு அப்பதான் மக்கள் வெளியில புலங்குவாங்க. அப்ப ஒரு 6:50 பிற தெரியுமா தெரியாதான்னு பாக்குறதுனா 7 நிமிஷத்துக்குள்ள எப்படி அறிவிக்க முடியும்? 6:57 அறிவிச்சிட்டாரு தலைமை காஜி, பிறை எங்குமே தெரியவில்லை. இது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகுது, அந்த பல பத்திரிகைகளுடைய வெப்சைட்டுகள்ல 6:57 இந்த நியூஸ் வந்துருச்சு. அப்ப 6:57 தலைமை காஜியுடைய பேட்டி ஒளிபரப்பாகணும்னா அவர் ஒரு காமணி நேரம் முன்னாடியாவது பேட்டி கொடுத்துருக்கணும்ல. 6:57 ஒரு காமணி நேரம், 6:30 பேட்டி கொடுத்தாதானே அதை அவங்க எடிட் பண்ணி நியூஸ்ல ஒளிபரப்ப முடியும். அப்ப அவர் மகரிப்புக்கு முன்னாடியே நோன்பு துறக்கிறதே 6:40 அன்றைய தினம். ஆனா நோன்பு துறக்கிற 6:40 முன்னாடி 6:30 அவர் பிறையெல்லாம் தெரியல. ஏன்னா மத்தியானமே முடிவு எடுத்துட்டாங்க கவர்மெண்ட். என்ன முடிவு எடுத்துருச்சுன்னா மத்தியானமே இவங்க 2 மணிக்கே எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுத்தாச்சு, நாளைக்கு உங்களுக்கு லீவு கிடையாது, 7 தேதி தான் சொல்லி 5 தேதியே முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப இப்படி முடிவு எடுத்த காரணத்தினால இந்த தலைமை காஜி என்ன பண்ணாரு, எங்க காஜியார் அவ்வளவு அரசுக்கு விசுவாசமாக அதை அப்படியே செய்து முடித்தார். எங்க நீ பிறைய பார்த்து தமாத்து தலைவர் காயப்பட்டு சுன்னஜமா தலைவரே பிறைய பார்த்திருந்தாரு, சுன்னஜமா தலைவர் மகன் பிறைய பார்த்தாரு, ஏத்துக்க முடியாதுன்னு தூக்கி வீசிட்டு அப்படி உறுதியா நின்றவர். ஆனா இதெல்லாம் இருக்கட்டும்ங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. இன்னைக்கு இந்த பிறைய விஷயத்துல வந்து முட்டு கொடுக்குறீங்களா வந்து ஜமாத்து உலமா, ஜமாத்து உலமா வந்து அப்படி தலைமை காட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்களே, வரலாறு மறந்துட்டீங்களா? உங்களுக்கே ரிபீட் அடிச்சாரே தலைமை காட்சி மறந்து போச்சா? லால்பேட்டையிலே கடலூர் மாவட்டம் லால்பேட்டையிலே ஒரு மதரசா இருக்கிறது, மண்பவுல் அன்வார் அரபு கல்லூரி. மண்பையின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்கல்ல இந்த சுலைமான் மண்பை, இது மாதிரி வந்து யூசுப் மண்பையெல்லாம் நீங்க சில அஜரத்துக்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்பை, அந்த மண்பை பட்டம் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு அரபு கல்லூரி, அந்த லால்பேட்டையில இருக்கக்கூடிய ஜமாத்து உலமாவுடைய அந்த மதரசா மாணவர்கள், அந்த மதரசாவுடைய ஆசிரிய பெருமக்கள் உஸ்தாதுகள் பெற பாக்குறாங்க. பெறையை பார்த்து அந்த ஜமாத்து உலமா அறிவிக்கிறது, ஜமாத்து உலமா கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மதரசா மாணவர்கள் பெறையை பார்த்து அந்த தகவலை உறுதிப்படுத்தி சொல்றாங்க. தலைமை காஜி ஏற்றுக்க முடியாதுன்றாரு. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது, எனக்கு கவர்மெண்ட் சொல்லலப்பா, நீ ஜமாத்து உலமாவது எதை எடுத்துட்டு போய் தொலை அப்படின்ட்டாரு. அப்ப இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்களே ஜமாத்து உலமா, எப்படி ரிவீட் வச்சாரு தெரியுமில்லங்காலு, மறந்து போச்சா? அன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஜமாத்து உலமா தலைமை காஜி முடிவுக்கு மாற்றமாக எதிர்த்து இவங்க பெற பார்த்துட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க. தலைமை காஜி பெறையே தெரியலன்னு அறிவிச்சிட்டாரு. அப்போ ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஜமாத்து உலமா அப்படி முட்டு கொடுத்துட்டு நிக்குது. அப்ப நாளைக்கே நடக்கும், நாளைக்கே இந்த வரக்கூடிய ஆண்டுகள், இப்ப ஹஜ் பெருநாள் வரும், இனிமே இப்ப 2021 நோன்பு பெருநாள் வரும், ஹஜ் பெருநாள் வரும், இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்பயாச்சும் ஏதாவது ஒரு ஜமாத்து உலமாவுடைய தலைமை உஸ்தாது பெறை பார்த்து சொன்னால் கூட ஹாஜியார் கேட்க மாட்டார், எங்க தலைமை காஜிக்கு அதெல்லாம் தேவையில்லை, எங்க தலைமை காஜிக்கு ஒரே தாரக மந்திரம் ராஜ விசுவாசம், யார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பெற பார்த்தா ஏத்துக்கிடுவேன், அதை முட்டு கொடுக்கறதுக்கு மலையாளில பெற பார்த்தாலும் சொல்லுவேன், மலேசியால பெற பார்த்தாலும் சொல்லுவேன். அப்படி அவங்க அறிவிக்கலைன்னு சொன்னா கண்ணுக்கு கண்ணா ஜமாத்து உலமாவே பார்த்து மதரசா மாணவர்கள் மதரசா ஆசிரியர்கள் யாரு பார்த்து சொன்னாலும் அதெல்லாம் பெறது உங்க கண்ணுல ஓடாருன்றுவேன், நீங்களாம் பார்த்தது செல்லாதுன்றுவேன். அப்ப இப்படி கண்ணிய மிக்க ஒரு வாழ்க்கை, இப்படி யாரால அங்க வாழ முடியும் இவ்வளவு நேர்மையாக அந்த அந்த ஆட்சிக்கு அந்த பதவிக்கு உசுர கொடுத்து விசுவாசமாக வாழ்றது யாரால முடியும்? எங்க தலைமை காட்சி வாழ்ந்துட்டு இருக்கிறார், அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். அப்ப இப்பேற்பட்ட இந்த தலைமை காட்சியுடைய வரலாறு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனா வந்து நேரமும் ஆகிவிட்டது, நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால இன்றைய நிகழ்ச்சி இத்தோட நிறைவு செய்கிறோம். இது சம்பந்தமா கூடுதலான சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதற்குரிய ஆதாரங்கள் நம்ம சொல்லுவோம், பதில்களை சொல்லுவோம். வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்க கமெண்ட்ல கேட்கிற கேள்விகளுக்கு வீடியோ வடிவில் பதில் சொல்கிறோம். فكين حتى تأتيهم البينة رسول